ஆட்சி தலைவர் நீங்கள் பாடிய அந்த பிரேயர் பாடலில் சமத்துவம் இருக்கிறது, சமூக நீதி இருக்கிறது, வெற்றி இருக்கிறது என்று இணைத்து தானும் அந்த ஓவியத்தை மிக அழகாக வரைந்து அமர்ந்திருக்கிறார். கடைசி வாய்ப்பு எனக்கு விருந்து சாப்பிடுவது இதய மூடி வைப்பதை போல. ஆனாலும் ஆயிரம் சிறப்புகள், ஆயிரம் பெருமைகள் நம்முடைய கல்லூரிக்கு இருந்தாலும், பான் செக்கர்ஸ் கல்லூரிக்கு இருந்தாலும், நாங்கள் உள்ளே வந்த பொழுது பூர்ண துன்பம் மரியாதை அழைத்து சட்டப்பேரவை குழுவை வரவேற்ற முதல் கல்லூரி நம்முடைய கல்லூரி, நம்முடைய கல்லூரி, நம்முடைய கல்லூரி. அது ஒரு பெருமை என்றாலும் கூட நம்முடைய அருள் சகோதரிகளால் நடத்தப்படுகிற கல்லூரி தஞ்சை முதலில் மல்ல இரண்டாவது இணையத்திலும் முதல்வரும் சொன்னார். அருள் சகோதரிகளால் நடத்தப்படுகிற ஒரு கல்லூரியில் வருகிறந்த எங்களுக்கு கும்ப மரியாதை, கும்பத்தோடு மரியாதை, அது வைத்திருந்த அந்த அழகு பொருள்கள். ஆனால் வரவேற்ற எங்கள் அன்பு சகோதரருடைய நெற்றியில் குங்குமமும் திருநீரும் இருக்கிறதை நான் கண்டேன் என்று சொன்னால் மதசார்பற்ற கல்லூரிக்கு மற்றொரு அடையாளம் நம்முடைய கல்லூரி, நம்முடைய கல்லூரி, நம்முடைய நன்றி. கூடுதல் சிறப்பு, இங்கே மாணவி பேசும் பொழுது தாத்தா கலைஞர், தாத்தா கலைஞர் என்றார். வியந்து போனேன், என்ன ரத்த உறவு. மற்றொரு குழந்தை ஐயா கலைஞர், ஐயா கலைஞர் என்றார். என்ன பாசம். 28வது பிறந்த நாள் விழா கலைஞர் இருக்கிறார், எல்லோரும் வாழ்த்து சொல்லுகிறார்கள். திருச்சியிலிருந்து பத்திரிகை கலைஞரை பார்த்து 78 வயதுன்னு சுறுசுறுப்பாக்கிறது எப்படி, இதுதான் கேள்வி. பேராசிரியர் அருகில், அண்ணன் துறைமுருகன் அருகில், தளபதி அருகில், மூத்த தலைவர்கள், புகைப்படம் எடுக்கப்படுகிறது, வீடியோ எடுக்கப்படுகிறது. 78 வயதிலும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் எப்படி? அந்த வார்த்தையை காதில் வாங்கிய கலைஞர் பிறந்த நாள் விழாவில் அடுத்த வினாடியே பதில் சொன்னார், 80 வயதிலும் தன்னை மரம் இளநீர் தருகிறது அப்படி. 78 வயதிலும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள் எப்படி? 80 வயதிலும் தென்னை மரம் இளநீர் தருகிறது அப்படி. புல்லரித்து போன பத்திரிகையாளன் இப்படியும் வாழுகிற தமிழறிஞர் அரசியல் உண்டா? வாழ்க பல்லாண்டு என்று தலைக்கு மேல் கையை தூக்கி கும்பிட்டு விடைபெறுகிறான் குறும்புக்கார கலைஞர். அந்த பத்திரிகை நிறுவனுடைய இடது கையை பிடித்து இழுத்து, தம்பி இளநீர் என்று சொன்னே ஆதார வேண்டாமா, இதோ பார் என்று தன் வழுக்கை தலையை திருப்பி அந்த பத்திரிகையாளருக்கு காட்டினார் இன்னைக்கு நம்மில் பலர் பிஏ பிஎஸ்சி. என்னையே சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், என் தாத்தா கை நாட்டு, என் பாட்டி கை நாட்டு, என் அம்மா கை நாட்டு, என் அப்பா கிரிக்கு தான் கையெழுத்து போடுவார். கோபிசிலியின் கதை வந்திருக்க அன்பு சகோதரிகளே, நம் வீடு கதைகளும் பல குடும்பங்களில் அப்படிதான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஆய்வுக்குரிய மாணவி அருகில் அண்ணன் தன்வாஜியுடைய மாணவி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த கல்லூரி வளாகம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னால், தந்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இல்லை என்றால் இந்த மாற்றத்தை உருவாக்கி தந்திருக்கிற முடியாது என்ற வரலாற்றை சொல்லுகிற நூற்றாண்டுகளாக தான் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை.